வணக்கம். இப்போ என் கூட அனுஷா இருக்காங்க, தமிழ்நாடு கிரிக்கெட்டர் அண்ட் இந்தியா ஏ கிரிக்கெட்டர். ரீசெண்டா வந்து TNCA பெஸ்ட் விமன்ஸ் கிரிக்கெட் அவார்ட் வாங்கியிருக்காங்க. தேங்க் யூ சார். எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்? நல்லா இருக்கு. போன வருஷம் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. போத் பேட்டிங் அண்ட் போலிங் விக்கெட்ஸ் ரன்ஸ் ரெண்டுமே பண்ணியிருந்தேன். நீங்க வந்து மீடியம் பேஸ் போலிங் ஆல்ரவுண்டர்ல, உங்களுடைய ரோல் மாடல் யாராவது பத்தி நீங்க சொல்லுங்க. என் ரோல் மாடல் வந்து ஜுலன் கோஸ்வாமி. மென்ல வந்து யுவராஜ் சிங்கும் தோனியும் ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய கிரிக்கெட் ஜேர்னி பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சின்ன வயசுல ஸ்ட்ரீட்ல தான் ஸ்டார்ட் பண்ண நான் டென்னிஸ் பால் கிரிக்கெட் பாய்ஸோட. ஸோ அப்படியே விளையாடி விளையாடி தான் கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட். டுவெல்த் படிக்கும் போது ஸ்கூல் டோர்னமெண்ட் கிரிக்கெட் நடத்தினாங்க. அப்போ கவிதான்றவங்க என்ன போக சொன்னாங்க. நாங்கள் போய் சும்மா ட்ரையல் தான் கொடுத்தேன், பிக் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு TNCA பிளேயர் இருந்தாங்க, அவங்க வந்து TNCA செலெக்ஷன்ஸ் போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் ட்ரையல்ஸ் நான் கொடுத்து தான் என்ன அண்டர் 19 அண்ட் சீனியர்ஸ் ரெண்டுலையுமே செலக்ட் பண்ணாங்க. உங்களுடைய கோச்சஸ் பற்றி சொல்லுங்க. என்னோட கரண்ட் TNCA கோச் வந்து ஏம மாலினி, அண்ட் நான் பிரைவேட்டாக பண்ணுறது வந்து பீட்டர் ஃபெர்னாண்டஸ். நீங்கள் சேலஞ்சஸில் இந்தியாவே ரெப்ரசென்ட் பண்ணுறது எப்படி இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு, நிறைய கற்றுக்கிட்டேன். லைக் பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருந்தாங்க, எல்லாமே இந்தியா பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களோட ரொட்டீன்ஸ், ஃபாஸ்ட் பாலர்ஸ் எப்படி பண்ணுறாங்க எல்லாமே நான் நோட் பண்ணேன். அங்கேருந்து வரும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தேன் நான். உங்களுடைய இமீடியட் டார்கெட் ஆர் கோல் என்ன? கோல் வந்து கண்டிப்பாக இந்தியா விளையாடணும் தான். இப்போது வந்து WPL, ஸோ ரெண்டுமே ரெப்ரசென்ட் பண்ணணுன்றதா. ஆல் தி பெஸ்ட் அனுஷா, நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ சார்.